டிஎன்ஏயு ரேங்க் லிஸ்ட் வந்தாச்சு. கவுன்சிலிங்கான அப்டேட் இன்னும் வரல. இப்போ வந்திருக்கிற அப்டேட், நியூ அப்டேட், இப்போதைக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோட அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுவும் நேற்றோடு முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. டிப்ளமோட அப்ளிகேஷனும் ஃபினிஷ்ட் அண்ட் தென் யூஜியோட அப்ளிகேஷனும் ஃபினிஷ்ட் ஆகி ரேங்க் லிஸ்ட்டும் வந்தாச்சு. பட் இன்னும் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்கல. வெட்டினரிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் டிலே ஆகாது, இன்னும் சீக்கிரமே நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வெட்டினரிக்கு வரும்போதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, அக்ரிக்கு ரேங்க் லிஸ்ட்டு சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸில் இருந்து எல்லாத்தையுமே தெளிவாக எடுத்து ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட கட் ஆஃப் வைஸ் நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸாக இருக்கிற பட்சத்தில் ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வந்துருச்சுனாலே உங்களோட கட் ஆஃப் வைஸ் ரேங்க் வைஸ் என்ன பண்ணிடுவாங்க, கவுன்சிலிங்க்கு கூப்பிட்ருவாங்க. ஸோ அதை அட்டன் பண்ணும்போது எதர் ஆன்லைன் கவுன்சிலிங்காக இருந்தாலும் ஆஃப்லைன் கவுன்சிலிங்காக இருந்தாலும், சில பேர்த்துக்கு ஸ்பெஷல் கேட்டகரிக்கெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான அனவுன்ஸ்மெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆயாச்சு இல்லையா. இப்போதைக்கு ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு ஆன்லைன் கவுன்சிலிங் தான் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, சீக்கிரமே நம்மளுக்கான அனவுன்ஸ்மெண்ட் வந்துடும். நெக்ஸ்ட்டு லோ கட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கேட்டிருந்தீங்க, எனக்கு ஒரு குட் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கில் நல்ல காலேஜஸாக இருந்துச்சுன்னா எனக்கு ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அக்ரியில் உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும்னாலும், அக்ரியா இருக்கட்டும், ஹார்ட்டியா இருக்கட்டும், எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் இந்த மாதிரி எந்த கோர்ஸா இருந்தாலும், அக்ரி, ஹார்ட்டி, அதுக்கப்புறம் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் இந்த மாதிரி அக்ரி ரிலேட்டட் கோர்சஸ் என்ன வேணும்னாலும் பிரைவேட் காலேஜ் நிறைய இருக்கு. அதுவும் நல்ல காலேஜஸாகவே என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ப்ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ லோ கட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களோட ட்ரீம் அக்ரி, ஹார்ட்டி இந்த சைடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காலேஜஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இது வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் இந்த இயரே வேஸ்ட் ஆயிரும். லோ கட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. உங்களுக்கு டைரக்ட் அட்மிஷனுக்கு காலேஜ்லேருந்து என்கொயரி பண்ணிடுவாங்க. உங்களோட கட் ஆஃப் டீடைல்ஸ் அந்த மார்க்கு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் டைரெக்டாக போய் அட்மிஷன் போட்டு தெளிவாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.